செவன்டி மாதிரி மனசுப்படுது. உண்மையிலேயே இது வந்து திரையரங்க உரிமையாளர் இங்க வந்திருக்கிறாரு, என்னுடைய உடன்பிறவா சகோதரர் பன்னீர்சாரு. உண்மையிலேயே அவரு உறுதி எடுத்துட்டு இந்த படத்தை 200-300 தேட்டர் போடக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. ஆகவே கண்டிப்பா அவர் இருக்கிற தொட்டு உறுதியா இந்த படத்தை பார்க்கும் போதே எல்லாம் போடணும்னு தான் நினைப்பாங்க. உண்மையிலேயே அத்தனை சிறப்புகள் உள்ளடக்கிய இந்த படம், அதாவது உணர்வுபூர்வமான ஒரு நல்ல ஒரு கலைஞன், அதாவது துள்ளாட்டம் போடுகின்ற இளைஞன், இது அங்கேயும் கனாதபடி எங்கும் வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தமைகிறேன். நன்றி, வணக்கம். உங்க வாயால வாழ்த்தும் பொழுது அது எங்களுக்கு ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கிறேன், ரொம்ப நன்றிண்ண. அடுத்ததாக இந்த படத்துல பாடலாசிரியர் தெண்டில் சிந்தில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ பெரியவங்களுடைய வாழ்த்தை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு 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 சில நிமிடங்கள். இந்த இனிய விழாவில் கலந்து நன்றி சார். இப்போ அடுத்ததாக தான நம்ம அதைய அனுபவத்தில் உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றிண்ண. அருமையான எங்களுடைய ஹீரோவுக்கு அருமையான ஒரு அட்வைஸ் சொன்னீங்க, அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்ண்ண. அடுத்ததாக இந்த படத்தின் கதாநாயகி திரு அருந்ததி அவர்களை அழைக்கிறோம். அருந்ததி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த பதிவாக வில்லனாக அறிமுகமாகி எல்லாருக்கும் வணக்கம். விஜய் முரளி அவர்களுக்கு வணக்கம், மட்டை முத்துக்குமார் அவர்களுக்கு வணக்கம், தாளிகையாளர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கப்போகிற முன்னோட்ட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கும் இந்த முன்னோட்ட ட்ரெய்லர் பாடல் காட்சி வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் நடிகர் தயாரிப்பாளர் ரிஷிராஜ் அவர்களே, பாடலாசிரியர் அவர்களே, குருசங்கர் அவர்களே, பாபு கணேஷ் அவர்களே, அனுஷ்காவை போன்றே நான் அனுஷ்கா தானாக்கும் நினச்சேன், அவங்கள மாதிரியே இருக்காங்க, பரவாயில்ல, அஸ்கா மாதிரி நல்லா இனிப்பாக இருக்காங்க. இதனால் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. இதான் முதல் படமா? நிறைய படம் நடிச்சிட்டாங்க போல, நம்ம கண்ணில் படலை. இல்லை இல்லை, என் படத்தில் போடுறதுக்காக கேட்டேன். கண்ணில் படலைன்னு தானே சொன்னேன், தப்பாமனு சொல்லு இல்லையே. வாழ்த்துக்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா நானும் படத்தில் 2-3 பேரை போட்டேன், இழுத்து பற்றிக்கிட்டு கண்காக கூட காட்ட மாட்டேன்ட்டாங்க. ரிஷிராஜ் நல்லா வேலை வாங்கியிருக்காரு, அந்த வேலைக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும். அவருன்னு இல்லை, இன்னும் 2-3 பின்றார், பின்னி படம் எடுக்கிறார். என்னடா பவர் ஸ்டாரெல்லாம் மிஞ்சிட்டாருன்னு பார்த்தேன். ஆமாம், பவர் ஸ்டார் எடுக்காட்டி நல்லா சக்ஸஸ் ஆகிடு. ஏன் பவர் ஸ்டார் ஏங்க கூப்பிடல? நான் கிளம்புறேன், எனக்கு பிடிக்கல. சரியில்லை, நீங்கள் பண்ணுறது ஏன் கூப்பிடல? ஓகே, பேசியாச்சு. அடுத்து வைக்கணும். லோதா அவர்களே, தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவருக்கு தலைவராய், பொருளாளருக்கு பொருளாளராய், செயலாளருக்கு செயலாளராக, அனைத்துமாய் கொடை வள்ளலாக விளங்கி கொண்டிருக்கிற தானுவனன் அவர்களே, தேனப்பன் செயலாளர் தேனப்பண்ணையா அவர்களே, மற்றும் பொதுநல தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடி போராட்டங்கள் நிறைய நடத்தி கொண்டு அவ்வப்பொழுது தமிழின மீட்சிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்களே, மற்றும் நடிகர் வழக்கறிஞர் தமிழரசன் அவர்களே, இசையமைப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அதிகமாக ஒரு 3/4 மணி நேரத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த விழாவை வாழ்த்த அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று நினைக்கிறேன். தண்ணி இருக்கா? சோடா இருக்கா? இல்லையா? இவர்களை விட்டுவிட்டேன். செக்ஸியாக, மிகவும் செக்ஸியாக வந்து நமது சோனா இடத்தையும் நமீதா இடத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கும் சவுண்ட் இன்ஜினியர் அவர்களே, பேண்ட் போட மறந்துட்டு வந்தாரு, பரவாயில்ல, என் சவுண்ட் சிஸ்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சோடா வந்து இருக்கா? பன்னீர் சோடா, கோலி சோடா ஒன்றும் இல்லையா? சரி, நானே ஷாம்பெயின் உடச்சிக்கிறேன்.
ஏன்னா ஷாம்பெயினா வேற ஒன்றே இல்லை, கல் தான். நம்ம நல்லிச்சாமி இயக்க தலைவர் அவர் கூட சொல்லலாம், பரவாயில்ல தண்ணியெல்லாம் சமாளிச்சுக்கலாம், அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அனுபவி ராஜா, அனுபவி நன்றி, வணக்கம். அஷ்டாவதானி திரு பாபு கணேஷ் அவர்களை வாழ்த்த மேடை கழிக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழா எங்கள் விழா, எங்கள் குடும்ப விழா மாதிரி. ஏன்னா வந்து ரிஷிராஜ் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கோஆப்ஷன் கமிட்டி மெம்பர் மட்டும் இல்லை, எங்கள் சகோதரர் சிற்பிக்க வந்திருக்கும் தானன் அவர்களுக்கும், அசுக்லதா சார் அவர்களுக்கும், அண்ணன் தேரப்பன் அவர்களுக்கும், மற்றும் சீமான் சார் அவர்களுக்கும், மற்றும் திரையங்குருமா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவினை அழைத்து நற்போடு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சீராஜ் சார் சொல்லணும், எனக்கு நெருங்கிய நண்பர். இந்த டீம்ல எல்லாருக்குமே வந்துட்டு அந்த படத்துல வந்து அனுபவி ராஜா அனுபவின் டைட்டில் பார்க்கும்போது நல்லா ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு ஜாலிக்குள்ளேயும் வந்து இவ்வளவு ஒரு கதைகள் வந்து ஒரு த்ரில்லரான ஒரு கதை இருக்கும் அப்படிங்கிற பார்த்த பக்கம் தெரியுது உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப கேரக்டரோட இன்வால்மெண்டா ரிசீவ் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு மெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர் அனைவர்களுக்கும், கதாநாயகி அவர்களுக்கும், இன்றைய இசை நாயகன் சேமிப்பாளர்களுக்கும் நடிகர் வெற்றி நன்றி வணக்கம். இன்னைக்கு அனுபவி ராஜா அனுபவி திரைப்படம் இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. காலையில் பேசும்பொழுது என்னுடைய நண்பர் ரிஷிராஜனுடைய பர்த்டேன்றது காலையிலே விஷ் பண்ணேன். அவர் யாருக்குமே அதை சொல்லாமல் ரகசியமாகவே வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னார். இப்போ கூட இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லாதுன்னு சொல்கிறத தான் நம்ம சொல்லணும், அதான் நமக்கு பழக்கம். எதை சொல்லாதன்றாங்களோ அதை தான் சொல்ல முடியும். அதனால் இருந்தாலும் இயர்லாம் சொல்லலை, எந்த வருஷம் பிறந்தாருன்றதெல்லாம் சொல்லலை. அவருடைய பர்த்டே இன்னைக்குன்றதை மட்டும் உங்கள் மூலயமா தெரியப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி அனுபவி ராஜா அனுபவின்றது ஒவ்வொரு இன்ச்சாக அனுபவிச்சிருக்கிறார். அது சொல்ல முடியல, என்னால் சொன்னால் அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியாது. அந்த அளவு அனுபவிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ஆமாம் அந்த அளவுக்கு தான். அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் உங்களுக்கே தெரியும், சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஜென்ஸ் இருந்தாண்ட, அவர் அந்தாண்ட ஒரு மூணு லேடிஸு, நடுவில் தான் அவர். ஒரு ஸ்டில்லில் கூட எப்படி நான் இருக்கணுன்றதை எதிர்பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி என்னுடைய நீண்டகால நண்பர், திரைப்படத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற உணர்வோடு வந்திருக்கக்கூடியவர். நிறைய அவரோட ஆக்சுவலாக இந்த படம் வந்து அவருக்கு வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்து செயல்படும். ஏன்னா மற்ற படங்களை காட்டிலும் கமர்ஷியலாகவும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இந்த இயக்குநராக இருக்கட்டும், இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், இதில் எழுதினவங்க எல்லாருமே இதை அனுபவிச்சு எழுந்திருக்கிறதால தான் இந்த படம் அனுபவி ராஜா அனுபவி என்று வந்திருக்கு. இந்த திரைப்படம் மிக விரைவில் மக்கள் மத்தியில் நல்லபடியாக பேசக்கூடிய ஒரு வெற்றி படமாக அமையணுன்ட்டு எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி விரும்பி வருகிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி. அவையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், என்னுடன் பணியாற்றிய சக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரோஷன் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக திரு ரிஷிராஜ் அவர்கள் எனக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார். அவரோட முயற்சி வெற்றி பெற வேண்டும், இந்த படமும் நன்றபடியாக வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தை இயக்கிய சிவமானவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பாடல் எழுதிய திரு மோசஸ் ராபின்சன் அவர்களும், நண்பர் தெண்டல் செந்தில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவரும் இந்த பாடலுக்கு ஆதரவு தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். Yeah.